அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விதிவிலக்காக திகழ் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெயில். அந்த பெயில் என்னென்ன மாதிரியான முறைகளில் எடுக்க முடியும், அந்த பெயில் பெட்டிஷனை எப்படி டிராஃப்ட் பண்ணுறது, எப்பெல்லாம் பெயிலை வந்து நீதிமன்றம் கேன்சல் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெயில் அப்படின்னா என்ன, இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ பெயில் அப்படிங்கிறது ஏற்கனவே போலீஸ் கஸ்டடியிலேயோ இல்லை சிறையிலேயோ ப்ரிசன்லேயோ இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், இல்லை தடுப்பு காவலில் டிடென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நபர்களை அந்த சிறையில் இருந்தோ இல்லை அந்த டிடென்ஷனில் இருந்தோ இல்லை அந்த கஸ்டடியில் இருந்தோ விடுவிக்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பெயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்போம். பெயிலுக்கு ரொம்பவே அடிப்படையான தேவை வந்து ஷூரிட்டி தான். ஸோ இந்த ஷூரிட்டி வழங்குறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஏதாவது ஒரு இம்மூவபிள் திங்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம வந்து ஷூரிட்டியாக கொடுத்து நம்ம வந்து பெயில் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்மளால் போட்டு நம்ம பெயில் வாங்கிக்க முடியும். ஸோ இது தான் பெயில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பெயில் பொறுத்த வரைக்கும் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 3 வருடத்துக்கு குறைவாக ஐபிசி படி தண்டனை கொடுக்கக்கூடிய எல்லா அஃபென்ஸுமே இந்த பெயிலபிள் அஃபென்ஸ்குள்ளார வந்துடும். ஸோ 3 வருடத்துக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய தண்டனைகள் எல்லாமே நான் பெயிலபிள் அஃபென்ஸ்குள்ளார வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஷெட்யூல் 1 column 5 பெயிலபிள் அஃபென்ஸ்னால் என்ன, நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னால் என்ன, எது எதெல்லாம் பெயிலபிள் அஃபென்ஸ்குள்ளார வரும், நான் பெயிலபிள் அஃபென்ஸ்குள்ளார வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான விஷயமா அந்த ஷெட்யூல் 1 column 5 அமையும். சிபிசியில் ரொம்பவே முக்கியமாக இருக்கக்கூடிய ப்ளீடிங்ஸ், பிளெயிண்ட், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், ஆர்டர் 6, 7, 8 இந்த மறக்கவே கூடாது அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு பொறுத்த வரைக்கும் 436 அப்படிங்கிறது பெயிலபிள் அஃபென்ஸ்க்காக பெயில் வாங்குறது, 437 அப்படிங்கிறது நான் பெயிலபிள் அஃபென்ஸ்க்காக பெயில் வாங்குறது, 438 அப்படிங்கிறது அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே முன்ஜாமீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆன்டிசிபேட்ரி பெயில், அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுலேருந்து தடுக்கிறதுக்காக போடக்கூடியது தான் ஆன்டிசிபேட்ரி பெயில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது பெயிலபிள் அஃபென்ஸ்க்கான பெயில், அதாவது செக்ஷன் 436 பற்றி தான் விவரமாக. 436 தவிர நிறைய செக்ஷன்ஸும் இதை பற்றி சொல்லுது. ஸோ போலீஸ் கஸ்டடியிலேருந்து ஒரு நபருக்கு நம்ம பெயில் வாங்கணும் அப்படின்னா செக்ஷன் 42 subclass 2, 43 subclass 3, 169, 170, 436, 437 ஸோ இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி இப்போது கீழமை நீதிமன்றங்களில் இருந்து நம்ம பெயில் வாங்கணும், அதாவது JM1, JM2 இது மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான நீதிமன்றங்களில் நம்ம செக்ஷன் 71, 81, 88, 187, 330, 340, 390, 395, 436, 437, 167 subclass 2. அடுத்தது பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய PDJ. ஸோ அந்த கோர்ட்டில் வந்து நம்ம செக்ஷன் 389, 438, 439 ஸோ இந்த மாதிரியான பிரிவுகளை யூஸ் பண்ணி நம்ம வந்து பெயில் வாங்கிக்கலாம். அடுத்தது ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் 389, 438, 439 ஸோ இந்த மாதிரியான பிரிவுகள் தான். இதில் நம்ம பார்க்கும் பொழுதே தெரியும் போலீஸ் கஸ்டடியில் இருந்தும் அடுத்தது கீழமை நீதிமன்றங்களில் மட்டுமே நம்மளால் இந்த பெயிலபிள் அஃபென்ஸ்க்கு பெயில் வாங்கிடலாம். நம்ம வந்து பெரிய கோர்ட், PDJ, ஹைகோர்ட் இந்த மாதிரியான போக வேண்டிய தேவைகள் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் பெயிலபிள் அஃபென்ஸ், அதாவது சிறிய குற்றமாக இருக்கும், 3 வருடத்துக்கு உட்பட்ட தண்டனை உள்ள குற்றமாக இருக்க காரணத்தினால நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் மூலியமாகவோ இல்லை நம்ம வந்து கீழமை நீதிமன்றங்கள்லேயே பெயில் வாங்கிடலாம். செக்ஷன் 436 subclass 1 என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்கும் பொழுது அந்த அஃபென்ஸ்க்கு ஒரு நபரை வந்து கைது செய்கிறாங்க அப்படின்னாலோ இல்லை அவங்கள வந்து சிறைப்பிடிக்கிறாங்க அப்படின்னாலோ அவங்களுக்கு கண்டிப்பாக வாரண்ட் வழங்கியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது பெயிலபிள் அஃபென்ஸ் இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு வாரண்ட் வழங்கியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு அந்த மாதிரி ஒரு நபரை வந்து கஸ்டடியில் வச்சுருக்காங்க அப்படிங்கும் பட்சத்தில் அந்த நம்பரை வந்து பெயிலில் ரிலீஸ் பண்ண சொல்லி நம்ம கேட்கலாம்.
ஸோ பெயிலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான தேவை ஷூரிட்டி. ஸோ அப்படி ஒரு ஷூரிட்டி இல்லாத நபர்கள் என்ன செய்யலாம், அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள இன்டீஜென்ட் பர்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்கள் அவங்க வந்து இன்டீஜென்ட்டு தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அதுக்காக பாண்டு ஒன்று போடுவாங்க. ஸோ அந்த பாண்டு படி இப்போ இந்த தேதியில் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை நீதிமன்றத்துலேயோ வந்து கையெழுத்து போட்டுட்டு போகணும், அதுக்கு அடுத்தது வந்து இந்த எல்லையை தாண்டி நீங்கள் வந்து போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சு அதுக்கு பெயில் பாண்ட் அப்படின்னு ஒன்று தயாரித்து அதில் வந்து இவங்க ஒப்புதல் தெரிவிக்கும் பட்சத்தில் அவங்கள வந்து விடுவிப்பாங்க. அடுத்தது எக்ஸப்ஷன். ஸோ செக்ஷன் 116 உடைய சப்கிளாஸ் 3 வந்து எந்த விதத்திலையும் இந்த செக்ஷன் 436 பாதிக்கப்படாது, அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தாண்டி எக்ஸ்பிளனேஷனில் ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பெயிலபிள் அஃபென்ஸ்க்காக ஒரு நபர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, பட் அவங்களுக்கு பெயில் எடுக்க யாருமே வரல, 1 வீக்குக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீதிமன்றம் அவங்கள இன்டீஜென்ட் பர்சன்ட் அதாவது அவங்களுக்கு இந்த பெயில் எடுக்கிற அளவுக்கு போதுமான வசதிகளும் இல்லை ஷூரிட்டியும் எதுவுமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்கள வந்து இன்டீஜென்ட் பர்சன்ட்டாக கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு பெயில் பாண்டு மூலமா பெயில் வழங்குவாங்க. சரி, பெயில் அப்படிங்கிறது பெயிலபிள் அஃபென்ஸ்க்கு கண்டிப்பாக வழங்கப்பட்டு தான் ஆகணுமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் வரும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நபருக்கு பெயில் பாண்ட் மூலமா பெயில் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த கண்டிஷன்ஸ், இந்த டேட் அன்னைக்கு நீங்கள் வந்து சைன் போடணும், இந்த எல்லையை தாண்டி போகக்கூடாது, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அந்த பெயில் பாண்ட் போடும்போது. ஆனால் அந்த கண்டிஷன்ஸை வந்து அந்த நபர் ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் நீதிமன்றம் கருதினால் தாராளமாக அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அதை மறுக்கலாம், ரெஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பெயிலை வந்து கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேன்சல் பண்ணலாம். எப்போ அப்படின்னா, அவங்க இந்த கண்ட்ரியை விட்டு வெளியில் போகும் பொழுது. அடுத்தது அவங்க பெயில் கொடுத்துட்டு வெளியில் போனால் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு இன்டரப்ஷனாக அதாவது ஒரு தடையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வரும்பொழுதோ, இல்லை அவங்க இங்கேருந்து வெளியில் போனால் ஏதாவது சாட்சிகளை கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா அவங்க நேரடியாக வந்து மறுபடியும் அப்பியர் ஆகாமல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு அடுத்தது பாண்ட் அதாவது இந்த பெயில் பாண்டை ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். பெயில் எப்படி டிராஃப்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்போவுமே ஜெயிலில் இருக்கவங்க கிட்ட நம்மளால் வக்காலத்துக்கு சைன் வாங்க முடியாது. ஸோ அதுக்கு பதில் மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 303 CRPC படி நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஸ்டாம்பும் நம்ம ஒட்டணும். ஸோ இதை பற்றின விவரங்களை ஏற்கனவே நான் வந்து மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் வக்காலத் அப்படின்னு சொல்லி அதனுடைய விஷயங்கள் எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ அதை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது தாண்டி இப்போது நம்ம செக்ஷன் 436 ஆஃப் CRPC பெயிலபிள் அஃபென்ஸ்க்கான பெயில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து 303 போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டாக வந்து நம்ம பெட்டிஷன் ஃபைல் அண்டர் செக்ஷன் 436 ஆஃப் CRPCன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அதில் அந்த காஸ்ட் ஐட்டம் எல்லாமே எழுதுவோம் இல்லையா. ஸோ பிளெயின்டிஃபோட நேம், டிஃபண்டன்ட்டோடைய நேம், ஸோ அதை எல்லாமே மென்ஷன் பண்ணணும். அடுத்தது FIR பற்றின விவரங்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணணும். ஸோ அதில் FIR ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அது ரெஜிஸ்டர் பண்ண டேட் டைம் எல்லா விவரங்களுமே அதில் நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்தது ஃபேக்ட் ஆஃப் த கேஸை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ எதுக்காக நம்மளை வந்து இந்த குற்றத்துக்கு அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னும், அதில் எனக்கும் அந்த குற்றத்துக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற விவரத்தையும் தெளிவாக நம்ம மென்ஷன் பண்ணணும். அது தாண்டி இது வந்து பெயிலபிள் அஃபென்ஸா நான் பெயிலபிள் அஃபென்ஸா அப்படிங்கிற மாதிரி நம்ம பெயிலபிள் அஃபென்ஸாக தான் இருக்கும். நம்ம என்ன செக்ஷன் 436 கீழே போடுறதுனால ஸோ இது பெயிலபிள் நேச்சரில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கணும். அது தாண்டி நம்ம என்ன வேலை செய்கிறோம், இதில் நம்ம வந்து ஷூரிட்டி கொடுக்க முடியுமா, ஷூரிட்டி கொடுக்க முடியாதப்ப நான் இன்டிஜென்ட் பர்சன்ட்டாக இருக்கேன் அப்படின்னா, அதாவது எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியோ எதுவுமே எனக்கு சார்ந்து இல்லை, நான் அதை ஷூரிட்டியாக கொடுக்க முடியாதுன்ற பட்சத்தில் அந்த நபர் என்ன செய்யலாம் அப்படின்னா, இன்டிஜென்ட் பர்சன் அவங்கள அறிவிச்சு அதுக்கப்புறம் பெயில் பாண்ட் மூலமா அவங்க பெயில் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அந்த விஷயத்தை பற்றின விவரங்களை அடுத்த நம்ம மென்ஷன் பண்ணணும். அடுத்தது ப்ரேயரில் வந்து நம்ம தெளிவாக சொல்லணும், இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அடுத்தது என்னை சார்ந்து ஒரு குடும்பம் இருக்குது, ஸோ இந்த ரீசன்லாம் சொல்லணும். இது தாண்டி வந்து இது பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்குது, ஸோ அதனால் எனக்கு பெயில் கொடுங்க அப்படின்னும் கேட்கலாம்.
நீதியை நிலைநாட்டுறது வந்து நீதிமன்றத்தினுடைய கடமை அப்படின்னும், ஸோ அதை வந்து நீங்கள் வழங்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நான் இந்த பெயில் பெட்டிஷன் போடுறேன் ரெண்டர் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வழக்கறிஞர் வந்து சைன் போடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இது தாண்டி வேறு எதுவும் வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலோ, இல்லை நாங்கள் எதுவும் மாற்றம் செஞ்சுக்கணும் அப்படின்னாலோ, நீங்கள் அதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பட்டனும் எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். இன்னமும் வீடியோஸ் போட எங்களுக்கு அது உறுதுணையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.